கதை தலைப்பு அன்புள்ள மாமியார். கதை ஆசிரியர் மலர்விழி மணியம். சிறுகதை மை விகடன். விகடன் வாசகர் எழுதிய ஒரு கதையை தான் இப்போது நாம் கேட்க இருக்கிறோம். அத்த காப்பி இந்தாங்க என்று தோட்டத்தில் காய்கறி செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த தன் மாமியாரிடம் காப்பி டம்ளரை நீட்டினாள் அனு. தேங்க்ஸ்மா என்று தண்ணீர் பைப்பை அனுவிடம் கொடுத்துவிட்டு டம்ளரை வாங்கி கொண்டார் பார்வதி. காப்பியை ஒரு வாய் குடித்துவிட்டு நீ குடிச்சியாமா என்று கேட்டார். இல்லாத்த இனிமே தான் என்றார். காப்பியில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டட்டமா, அதான் கேட்டேன் என்றார் பார்வதி புன்னகையோடு. ஐயோ சாரியத்த என்று பதறினாள் அனு. பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் டென்ஷன் ஆகாதம்மா. என்னாச்சு, எதுவும் கவலையா உனக்கு என்று கேட்டார் பார்வதி. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத, கொடுங்க நான் உங்களுக்கு வேறு காப்பி போட்டு கொண்டு வரேன் என்று டம்ளரை வாங்கி கொண்டு சமையலறையை நோக்கி ஓடினாள். மனம் கனத்தது அனுவுக்கு. என்ன அலைகளில் தன் மனவழியை மென்று கொண்டிருந்தா. வேறு ஒரு நல்ல காப்பியை தன் மாமியாருக்கு போட்டு கொடுத்துவிட்டு சமையலில் இறங்கினாள். டிபன் ரெடியானு, டைம் ஆயிடுச்சு என்று கேட்டுக்கொண்டே வந்தான் அனுவின் கணவன் தீபக். என்று ஒரு எழுத்தை மட்டும் கனமாக கொட்டிவிட்டு அமைதியாக டிபனை எடுத்து பரிமாறினான். அவளின் அமைதியை உணர்ந்தவனாய் என்னாச்சு என்று கேட்டான். ஒன்றும் இல்லை சும்மாதான், நான் போய் ஆர்யாவை குளிப்பாட்டுறேன், நீங்கள் லஞ்ச் பாக்ஸை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க என்று கூறிவிட்டு தன் 2 வயது மகனை கவனிக்க சென்று விட்டாள். தன் தாயிடமிருந்து விடைபெற்று வேலைக்கு கிளம்பினான் தீபக். ஆர்யாவுக்கு உணவு கொடுத்துவிட்டு பார்வதியுடன் சாப்பிட அமர்ந்தாள் அனு. தன் மருமகளின் முக வாட்டத்தை கண்டு என்னனு, ஏன் டல்லாக இருக்க என்று கேட்டார். இதற்கு மேல் மறைக்க முடியாமல் பேசத் தொடங்கினாள். அத்த பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் ஆப்ரேஷன் அடுத்த வாரம், அதான் மனசு கஷ்டமாக இருக்குது என்றார். நீ போயிட்டு வானு, நான் பார்த்துக்கிறேன் வீட்டையும் தீபக்கையும் என்றார் பார்வதி. மீண்டும் இறக்கி வைத்தார். அனுவுக்கு வேறு ஏதோ மனதில் ஓடுகிறது என்பது புரிந்தது பார்வதிக்கு. இருப்பினும் மிகுந்த கேள்விகளை கேட்டு காயப்படுத்தாமல் இருப்பது நல்லது என்று அமைதியானார். அனுவுக்கு பெரியம்மா என்றால் உயிர். தன் தாயிடம் வளர்ந்ததை விட தன் பெரியம்மாவிடம் வளர்ந்தது தான் அதிகம். அதனால் அவரின் உடல்நலக் குறைவு அனுவை பாதிப்பதாக நினைத்தார் பார்வதி. மாலை நேரமானது. தீபக் வேலையிலிருந்து திரும்பினான். அனு டீ தர்றியா என்று கேட்டான். அமைதியாக டீயை கொடுத்துவிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்று ஆர்யாவுடன் கோயிலுக்கு சென்று விட்டார். தீபக் டீ கப்புடன் தோட்டத்துக்கு சென்றான் தன் தாயை காண. இப்போதான் வரியாப்பா, ஒரு 10 நிமிஷம் ஆச்சுமா. அனு என்ன செய்கிறா, ஆர்யாவை தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காமா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அனுவோட பெரியம்மாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகும், அனுவை 1 மாதம் அங்கே அனுப்பி வைப்பா, ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது. அம்மா அவள் வருத்தம் அது மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் செலவுக்கு பணம் கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறா. நல்ல விஷயம்தானே, அதை என்கிட்ட அவள் டைரெக்டாக பணம் வேணும்னு கேட்கலாம் இல்லை, அதில் என்ன ஈகோ அவளுக்கு, அதுவும் அவள் அம்மான்னா பரவாயில்லை, அவளோட பெரியம்மாவுக்கு எல்லாம் ஏன் செய்யணும்னு புரியலை. தீபக்கின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியானார் பார்வதி. அதுக்கு பேர் ஈகோ இல்லை தீபக், தன்மானம். தாலி கட்டி ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு போகும்போது கணவனையும் கணவன் குடும்பத்தாரையும் சேர்த்து கவனிக்கணும்னு எதிர்பார்க்குறோம், அதே மாதிரி ஒரு கணவனும் நடந்துக்கணும்ப்பா. அம்மா நான் கேட்டால் செய்ய மாட்டேன்னு சொல்ல போகிறேன், சில விஷயங்கள் அவள் கேட்காமலே அவள் மனசு தெரிஞ்சு செய்யணும், அதுதான் நல்ல தாம்பத்தியம், ஆரோக்கியமான உறவு. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் அவள் செய்கிறதையெல்லாம் கேட்டுட்டா செய்கிறா. அவள் நின்று ஆணி வேற இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுனால தான் நீ நிம்மதியாக வெளியே போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொண்டு வர முடியுது, அதை மறந்துடாத. அவளுக்கு யார் முக்கியம், அவள் யாருக்கு முக்கியத்துவம் தரணும்னு நீ முடிவு செய்யாத தீபக், அதையே அவள் உண்மையிலே திணிச்சா நீ ஏற்றுப்பியா. இல்லைம்மா என்று இழுத்தான் தீபக். உன் வாழ்க்கையிலையும் உன் சம்பாத்தியத்திலையும் உன் மனைவிக்கும் சம உரிமை உண்டு. அம்மா அவள் சாப்பிட்றதுக்கும் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் நான் தானே செலவு பண்ணுறேன் தீபக், சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் உடுத்துகிற உடைக்கும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு தான் பெண் பிள்ளைகள் படிக்க வைக்கிறாங்க. படித்தவங்களோ படிக்காதவங்களோ தன்மானங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த நிமிஷம் கூட பேகை எடுத்துகிட்டு வெளியே அவள் போனால் 1000 வேலை செஞ்சு சம்பாதிப்பாள்,
நீ போடுற சாப்பாட்டுக்கு கூட அவ யாரையும் சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லப்போனால் நீ சாமானத்தான் வாங்கி தர்ற, சமையல் அனுதான் செய்கிறார். நீயும் தான்ப்பா அனுவை சார்ந்து இருக்கிற, உன்னையும் இந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கான். அவள் வேலைக்கு போனால் அவள் செய்கிற அத்தனை வேலைக்கும் நீ ஆள் வச்சா எவ்வளவு சம்பளம் கொடுப்பன்னு யோசிச்சுப்பார். அவளை நீ வேலைக்காரியாக பார்க்காம மனைவியாக உன்னில் பாதியாக பார்த்தா நீ சேமிக்கிறதுல பாதியை நான் சொல்லாமலேயே நீ அனுவுக்கு கொடுத்துருப்பேன். சரிம்மா, புரியுது. ஆனால் ஒரு மாமியாராக நீங்கள் இப்படி பேசுகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லைப்பா, நான் பட்ட கஷ்டம் என் மருமகளுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். சிரித்து கொண்டே சொன்னாலும் பலார் என்று அறைந்தது போல் இருந்தது தீபக்குக்கு. உன் அப்பா என்னை நடத்தின விதத்தை பார்த்து நீ உன் மனைவியை அந்த மாதிரி நடத்த மாட்டேன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ உன் அப்பா என்னை நடத்தின மாதிரியே அனுவை நடத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தீபக், நிச்சயம் நீ மாறணும். நீ எந்த மாதிரி உன் மனைவியை நடத்துகிறியோ அதையே உன் மகனும் ஃபாலோ பண்ணுவான். அதை மறந்துடாத. நல்ல ஒரு அப்பாவாக இருந்து ஆரியாவை வழி நடத்து. யூஆர் கிரேட்மா என்று அணைத்து கொண்டான். ஒரு மணி நேரம் கழிந்தது. கோயிலில் இருந்து வீடு திரும்பியான்னு இரவு உணவை சமைக்க சமையலறைக்கு சென்றாள். பார்வதி உணவு தயார் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு, சாரியத்தை பசிக்குதா, லேட்டாக வந்துட்டேனா என்று கேட்டாள். அதெல்லாம் இல்லைம்மா, டெய்லியும் நீ தானே செய்கிற, இன்னைக்கு ஒரு நாள் நான் செய்யலாமான்னு தான். தீபக் உனக்காக வெயிட் பண்ணுறாமா, என்னென்னு போய் பாரு என்று பார்வதி ஆர்யாவை வாங்கி கொண்டு அனுவை அனுப்பி வைத்தார். சரிங்கத்த என்று கூறி தீபக்கை காண சென்றாள். தீபக் தோட்டத்தில் அனுவுக்காக காத்திருந்தார். வான என்று தன் அருகில் அமரச் செய்து ஒரு கவரை நீட்டினார். என்னங்க இது என்று கேட்டாள். இதில் 20,000 ரூபாய் பணம் இருக்குது. நாளைக்கு நீ ஊருக்கு போக ட்ரெயின் டிக்கெட்டும் இருக்குது. இனிமே மாதம் மாதம் நான் உன் அக்கௌண்ட்டில் 10,000 போடுறேன். உனக்கு அதை வச்சு என்ன செய்யணுமோ, யாருக்கு தரணும்னு நினைக்கிறியோ, என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறியோ, யூ கேன் டூ இட். நான் கணக்கெல்லாம் கேட்க மாட்டேன். என்னோடய சம்பளத்தில் வீட்டு செலவுகள் போக ரூபாய் 20,000 சேமிக்கிறேன். அதில் பாதியை நான் இனிமேல் உனக்கு தர்றேன். இனிமே சம உரிமையான சம மரியாதையான வாழ்க்கையை வாழலாம் என்றான். கண்ணீரோடும் ஆச்சரியத்தோடும் தேங்க்யூ ஸோ மச் என்றாள். அம்மாவுக்கு தான் நீ நன்றி சொல்லணும் என்றான். சமையலறையை நோக்கி ஓடினாள் அனு. அத்தை தேங்க்யூ ஸோ மச் என்று அணைத்து கொண்டாள். பல குடும்பங்களில் ஒரு பெண்ணுக்கு எதிரி இன்னொரு பெண் தான். ஆனால் நம்ம வீட்டில் அப்படி இல்லை. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்கிற, உன் தேவை என்னங்கிறத கொஞ்சம் தீபக்குக்கும் புரிய வச்சேன் என்றார் பார்வதி. மீண்டும் நன்றி கூறி மகிழ்ச்சியோடு தன் பெரியம்மாவை காண கிளம்பினாள் அனு. கதை ஆசிரியர் மலர்விழி மணியம். பிரசுரம் விகடன் பிரசுரம். நன்றி. உங்கள் காண்களை சரவணன் அருணாச்சலத்தின் கதை கேளு.